பேசுகிறேன். இன்னைக்கு நாலு 23 9/2022 இன்னைக்கு பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷம் வந்து பொதுவாக பணம் வருவதற்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லோரும் இன்றைக்கி வந்து சிவபெருமானை சென்று வழிபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிவம் பதிவு. இன்றைக்கி நான் ஜஸ்ட் நவ் நம்ம ரெட் பிக்ஸ் 24/7 சேனலில் ரெட் பிக்ஸில் வந்து வேலு பிரபாகரன் அப்படின்னு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு சினிமா டைரக்டர் போல இருக்கு, அவருடைய பேட்டி பார்த்தேன் நான். 16 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நான் முழுசாக கேட்டேன், பெரிய பேட்டி, நிறையவே பேசுகிறார் அவர். பீஷ்மருக்கு அதுலேருந்து வர்றார். மகாபாரத்தில் பீஷ்மருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா ஆசைப்பட்ட பொண்ணு கட்டுறதுக்காக தான் ஆரியர்கள் வந்து இங்கேருந்து இந்தியர்களோடு கலந்தாங்க. அப்போ வந்து பீஷ்மருக்கு வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உனக்கு பொருள் பிறக்காமல் இருக்கும். அப்போ தான் வந்து என் பொண்ணு வேணுமே பிறந்த புள்ள தான் வந்து பட்டஸ்து வரணும் அப்படின்னு பேசி அதுக்கெல்லாம் வந்து அப்பா மேலே இந்த பாசத்தில் ஒத்துக்கினாருன்ற மாதிரிலாம் அவர் நிறைய விஷயங்களை வந்து மகாபாரத காலத்துலேருந்து சொல்ல வந்தார். இது மட்டும் இல்லாமல் அகத்தியரை வந்து தென்முனைக்கு அனுப்பினது, எப்படி வடக்கே இருந்த திராவிடர்களை வந்து தெற்கே அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். இது வந்து இதிகாசங்கள்லேருந்து நமக்கு தெரிகின்றது, பழங்கால எழுத்துக்களிலிருந்து. அதையெல்லாம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஏற்றுக்கொள்கிறார் இல்லை. அப்போது பிராமணர்கள் வந்து தான் வெள்ளையாக அவங்க வந்தாங்க, கருப்பாக இருந்த இவங்களுக்கு வந்து அது ஆச்சரியமாக போச்சு. கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையான பொண்ணுங்க மேலே காதல் கொண்டதால் இது மாதிரிலாம் வந்து பிராமணர்கள் வந்து ஆதிக்கத்துக்கு வந்தாங்க. மராட்டிய சிவாஜி அவர்களுடைய நெத்தியில் வந்து பிராமணர் வந்து தன்னுடைய காலால் குங்குமத்தை தொட்டு வச்ச பிறகு தான் அவர் பூணூல் போட்டு அவர் ராஜா ஆனார், ஒரு சத்திரியன் ஆனார், சூத்திரனாக இருந்தவர். இதெல்லாம் அதெல்லாம் சொல்கிறார் வேலு பிரபாகரன் அவர்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்து மதத்தில் இப்போ என்ன பிரச்சனை? ஜாதி தானே பிரச்சனை? ஜாதி தான் பிரச்சனைன்றது. ஜாதியில் வந்து பார்ப்பனியர்களை தவிர வேறு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. பார்ப்பனர்கள் வந்து முகது பூணூல் போட்டிருப்பாங்க அப்படின்றதால பிராமின்ஸ் வந்து தனியாக தெரிவாங்க. அதை தவிர மீதி எல்லாரும் ஒன்றா தெரிகிறாங்க. இது தான், இது வந்து உலக ரீதியான ஒரு பார்வை, உலக ரீதியான ஒரு பார்வை. அந்த இந்து மதத்தில் வந்து பிறப்பை வச்சு ஜாதின்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஷெட்யூல்டு கேஸ்ட் தான், ஃப்ரம் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஆதி திராவிடர் தான். பட் நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன். நான் இப்போ வேலு பிரபாகரன் எப்படி அவர் வந்து அவருடைய வாழ்நாள் முழுசும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணேன். நான் 4 வகையான யோகாவும் செய்திருக்கிறேன். நான் கர்ம யோகம் செய்திருக்கிறேன், ஹத யோகம் செஞ்சுருக்கிறேன், பக்தி யோகம் செஞ்சுருக்கிறேன், ஞான யோகமும் செஞ்சுருக்கிறேன். ஸோ இது 4 வகையான யோகங்கள், கடவுளை கண்டுபிடிக்கிறது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா கண்டுபிடிக்கிறது. இந்த 4 வகையான யோகங்கள் முக்கியமானது. ஹத யோகம்ன்றது உடம்பை ஒடுக்கி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வச்சு நம்ம கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். கர்மயோகம் வந்து கர்மாவை டியூட்டியை வந்து டியூட்டிஃபுல்லாக செஞ்சாக்கா எந்த பலனை எதிர்பார்க்காம செய்யணும். அதான் பகவத்கீதையில் ராமர் சொல்கிறது, அது ஒரு வழி. அதே மாதிரி ஞான யோகம், ஞானத்தை உட்காந்து எல்லாத்தையும் யோசிக்கும் போது இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாயிருக்கும், இந்த இலை எப்படி உண்டாச்சு, பூ எப்படி உண்டாச்சு, செயின்ட் ஆண்டனி அது மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் செயின்ட் ஆண்டனி வந்து கடவுளை கண்டுபிடிச்சார் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா. இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார் செயின்ட் ஆண்டனி. அதே மாதிரி வந்து அவர் வந்து அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு யாருமே மனுஷன் இல்லாதப்போ ஒரு பீச்சில் போய் பேசும்போது மீன்கள் வந்து கேட்குது அவர் பேசுகிறது. இதெல்லாம் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாமே. ஸோ இது மாதிரி வந்து இரஸ்பெக்ட் ஆஃப் த ரிலிஜன், எந்த மதம்னு ஒரு பொருத்தம் இல்லாமல் எல்லா மதத்திலுமே கடவுள் இருக்கிறாருன்றதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது.
இந்து மதம் இல்லை, இஸ்லாம் மதம் கிடையாது, கிறிஸ்துவ மதம் கிடையாது, புத்த மதம் கிடையாது, ஜைன மதம் கிடையாது. எல்லா மதத்திலையுமே கடவுளை உணர்ந்தவர்கள் தான் அந்த மதங்களுக்கு வந்து ஒரு வழி காமிச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணாக்கா நீங்கள் கடவுளை கண்டுபிடிச்சிடலாம், கடவுள் இருக்கிறாருன்றதை கண்டுபிடிக்க முடியும், கடவுளை நீங்கள் நேரடியாக தொட முடியும். அப்படி தொட்டவன் தான் நான். அதனால் கடவுள் இருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவரை உணர்வதற்கான ஒரு வழி மதம். பிறப்பிலிருந்து ஏன் ஜாதி வருதுனாக்கா, ஒரு மனுஷன் எப்படி பிறக்கிறான், ஏன் ஒருத்தன் வந்து ஒரு பணக்கார வயிற்றில் பிறக்கிறான், அவன் பிறந்ததுலேருந்தே பணக்கார கோட்டீஸ்வரன், எப்படி ஒருத்தன் ஒரு ஏழை வயிற்றில் பிறக்கிறான், அவன் பிறந்ததுலேருந்தே ஏழை, அவனே தான் முட்டி மோதி தான் ஜெயிக்கணும். ஸோ இதுக்கிட்ட வந்து தர்மா கர்மா அப்படின்னு கொண்டாடுறான். நீ செய்த தான தர்மங்களும் நீ செய்த வினைகளும் கர்மங்களும் உனக்கு இந்த பிறப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரீசனபிளாக இருக்குல்ல, ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குல்ல. எப்படி நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், ஏன் நான் ஒரு பெரிய கோட்டி சொன்ன பிறந்திருக்கக்கூடாது. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. அப்போ நான் இதை பேசுகிறேன் இல்லையா, நான் பட்ட பாடுகள், நான் பட்ட அனுபவித்தவங்க அனுபவங்கள் தானே என்னை இப்படி பேச வைக்குது. ஸோ இப்படி ஒருத்தன் உருவாகணுன்னாக்கா நான் அப்பேற்பட்ட அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும் இல்லையா. இதெல்லாம் பேசாமையே செத்து போனோம், சோத்தை தின்னுட்டு உருண்டு பிறந்துட்டு சாகணுன்னாக்கா அப்போ வந்து அதானி வயிற்றுலையோ அம்பானி வயிற்றுலையோ பிறப்பான் இல்லையா. அவன் பிள்ளைங்களும் ஆராய்ச்சி பண்ணிருப்பான், அது மாதிரி பேசியிருப்பான், அவன் சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டில் பேச. அதானி புள்ள அம்பானி புள்ள கட்டாயமாக சொசைட்டிக்காக எதுவுமே பண்ண மாட்டான், அவன் ஹையர் லெவலில் வாழ்ந்துன்னு இருக்கிறான். அவன் இப்போ சாப்பிட்றதே வெரி ஹை ஸ்டைலில் மீல்ஸு, இப்போ வானத்திலே பறந்துருப்பான், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவான். அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, அவனுக்கு சொசைட்டினா என்னன்னு தெரியாது. அவன் தான் அறியாமையில் இருக்கிறவன், இக்னரன்ஸில் இருக்கிறவன், அதுக்கான பிறவி அவன் எடுக்கிறான், ஒன்றுமே தெரிஞ்சிக்காமல் செத்து போகிறான். ஓம் அதானி அம்பானி பணம் தான் எல்லாம்னு வாழ்ந்து செத்து போகிறான். கடவுளுக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் கிடையாது. வேர்ல்டு நம்பர் ஒன்னா நம்பர் டூவா நம்ம பணக்காரன்பது. ஸோ இதையெல்லாம் உணர்வதற்காக ஒருத்தன் ஏழையாக பிறக்கிறான், அதுக்கான அப்பா அம்மாவை தேடி பிறக்கிறான். அதில் இந்து மதம் வந்து இங்கே இந்தியாவில் செழிக்குது. இதில் ஈஸியான வழி வந்து மெத்தடும் இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலத்தில் ஏன் நிறைய பேர் ஈஸியாக ரியலைஸ் பண்ணுறான், ஏன் காசியில் அவ்வளோ பேர் போய் குறிடறான், காசியில் ஏன் இருந்து செத்து போகிறான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் இந்து மதத்தில் வரும்போது காசிக்கு போகிறான், காசியில் போய் சாவறான். கங்கையில் கரையுதான் உடம்பு, கங்கை ஆற்றினுடைய சக்தி எலும்பியே கரைக்கும், பாவங்களை கரைக்காதா, எலும்பியே கரைக்கும், நினைவுகளை கரைக்காதா, கரைக்கும். ப்ராக்டிக்கலாக உணர்ந்து தான் மனுஷன் வந்து இந்து மதத்தை தேடி வரான். அதனால தான் இந்தியாவில் இவ்வளோ பேர் பிறக்கிறான், இந்தியாவில் ஏன் இவ்வளோ மக்கள் ஜனத்தொகை பெருக்குது, எல்லா ஆத்மாக்களும் இங்கே பிறக்கணும்னு ஆசைப்படுது, இங்கே பிறந்து இங்கே சாகணும்னு ஆசைப்படுது. ஏன்னா இதான் முக்தி அடையிறதுக்கான வழி. அதே கடவுள் கட்டாயமாக இருக்கிறாரு, கடவுளை அடைவதற்கு எத்தனையோ மதங்கள் இருக்குது, அதில் இந்து மதம் எளிதானது. உனக்கு பிராமணரை பிடிக்கலையா, இப்போ பிராமணர்கள் இல்லாமல் கோயில்கள் எவ்வளோ இல்லையா, நீயும் ஒரு கோயிலை கட்டிக்கோ கும்பிட்டுக்கோ. இந்துவாக இருக்கிறதே வந்து சூத்திரன் அவன் எப்போ எழுதி வச்சான்னாக்கா, இப்போ என்னது அது பொருந்தும், பிராமணனை தவிர மீதியான சூத்திரன் அவன் சொல்லவே இல்லை கட்டாயமாக. நான் இப்போ நேற்று வந்து எனக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு நண்பர் அனுப்பினார், யாகாஷ்னு ஒரு நண்பர், அவர் அங்கேருந்து ஒரு இந்த சனாதன தர்மத்தோட வெர்ஷன், அமெரிக்கன் வெர்ஷன் வந்து எனக்கு அனுப்பினார். அதில் இருக்குது ஒரு சாப்டரில், ஃபோர்த்து சாப்டர் தேர்ட் சாப்டரில் லாஸ்ட்டு லெசன் வந்து இது தான், அதாவது காஸ்ட் சிஸ்டம், வர்ணங்கள் இருக்குது, நாலு வர்ணங்கள் இருக்குது சனாதன தர்மத்தில் இருக்குது. இன்றைக்கி யார் சனாதன தர்மத்தை சொல்லியிருக்கிறான், யாருமே சொல்லி. அவன் வேலையை பார்த்துங்கிறான், அவனுக்கு ஒரு பழப்பிற்கு ஒரு வேலை இருக்குது, அதை பார்த்துங்கிறான். கோயிலுக்கு போகிறான், வரான், கோயிலே இருந்து பூஜை பண்ணுற ஐயரும் இருக்கிறான், கோயிலே இருந்து பூஜை பண்ணுற சாதாரண பூஜாரியாக இருக்கிறான், சிவன் கோயிலில் பூஜாரிங்களும் கட்டி அவங்களும் வந்து பண்ணின்னு இருக்கிறான்னு. மதம் இருக்குது, வேதம் இருக்குது, ஜாதி இப்போ இல்லை, இருக்குதுன்னு சொல்லின்னு இருக்கிறவங்க வந்து அதை வைத்து பிழைப்பவர்கள், பிழைப்பு நடத்துபவர்கள், அதை வைத்து அதை வச்சு ஆதாயம் தேடுபவர்கள். எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் அதை ஜாதியை வச்சு பேசுகிறான்னா அவன் ஜாதியை வச்சு பிழைக்கிறான் அர்த்தம். அவன் பிழைச்சிட்டு போட்டான் எப்படியோ, உனக்கு தான் நல்ல அறிவு இருக்குது இல்லை, நீ நல்லா படிச்சிருக்கிறல்ல, நீ ஒரு இன்ஜினியராக டாக்டராக இருக்கிறல்ல, ஒரு மினிஸ்டராக இருக்கிறல்ல, ஏ ராஜா நீ உன் குழப்பை பாரு, ஏன் அவங்களுக்குள்ள சிண்டு முடிஞ்சு விடுற. ஷோ ஓம் அப்படியே கடவுள் இருக்கிறாரு, கடவுள் அடைக்கிறதுக்கான மதங்கள் இருக்குது, அந்த மதங்கள் எளிமையான மதம் இந்து மதம். இந்து மதம் எல்லாரையும் அரவணைக்கின்ற மதம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்துக்கள் தான், ஏதாவது ஒரு வழியில் எவன்னா சம்சாரம் கட்டி புள்ள பத்துக்கிறான்னு அவன்லாம் இந்து தான். இந்து மதத்தினுடைய ஆணி வேர் அது தான், காமம் தான் இந்து மதத்தினுடைய ஆணி வேர். காமத்தை யார் கொடுக்கிறாரோ, காமத்தை யார் ஜெயிக்கிறாரோ அவர் கடவுள்.